ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை பார்த்து வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிகார தோல்விகள் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த பரிகார தோல்விகள் ஏன் வர்றது அப்படின்ற ஒரு கான்செப்டே நிறைய பேருக்கு புரியறது இல்லை. எதுக்காக பரிகாரம் செய்கிறோம் அப்படின்றதும் தெரியறது கிடையாது. ஸோ பரிகாரம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில விதிப்பயன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி கிரகம் அவருடைய பகை கிரகத்தால் பாதிக்கப்படும் பொழுதுதான் நாம பரிகாரம் செய்வதற்கு முற்படுகிறோம். உதாரணமாக சனியினோடு பகை கிரக சேர்க்கை பெறும் பொழுது அவர்களை அடிக்கடி பரிகாரம் செய்வதற்கு கடமைப்படுகிறார்கள். அப்போ சனியினுடைய முழு பகை கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான். சனியினுடைய அடுத்த பெரிய பகை கிரகம் யார் அப்படின்னா இந்த கேது பகவான். அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து சனியினோடு சேர்க்கை பெறும் பொழுது இந்த கிரகங்களுடைய சனியினுடைய காரகம் வந்து வெகுவாக பாதிக்கப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, நாம விதிப்பயனை தவறாக செய்திருக்கிறோம், விதியின் நிலையில நாம வந்து நல்ல பலனை முன்ஜென்மத்துல செய்யவில்லை என்பதுதான் இங்க வந்து அடிப்படையான உண்மையாகிறது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் வந்து அதிகமாக பரிகார செய்து தோல்வி அடைந்தவர்களாகத்தான் என் அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன். அதிலும் குறிப்பா இந்த சனி கேது தொடர்பு ஏற்பட்டு, அல்லது சனிக்கு 1, 5, 9 இடத்தில் கேது அமைய பெற்று குரு நீசம் பெற்றவர்கள் பெரும்பாலும் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் அதுல வந்து பலனற்ற தன்மையில இருக்கிறாங்க. இவர்கள் எதற்காக பரிகாரம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சனியோடு கேது தொடர்பு பெறும் பொழுது ஜாதகனுக்கு எல்லா சூழல்கள்லையுமே வந்து ஒரு விரக்தியான மனப்பான்மை, வேலையில வந்து ஒரு பிடிப்பு இல்லாத தன்மை, மன வாழ்க்கையிலும் ஒரு சந்நியாசம் போன்ற அமைப்பு ஏற்படுகிறது. பட் அந்த கேதுவுடைய காரகம் அதிகமாயிடும். அப்ப கேதுவுடைய காரகம் அப்படின்னா என்னன்னா, ஆன்மீகம், மலையை சுற்றுவது, சித்த புருஷர்களை வழிபடுவது, லைக் வந்து சந்நியாச கடவுள்களை வந்து அவ எடுத்து அடிக்கடி வழிபட்டு எல்லாமே இந்த சனி கேதுவினுடைய காரகம். அப்போ இவங்க உதாரணமா ஒரு என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, இல்ல ஒரு சுய தொழில ஈடுபடுறாங்க அப்படின்னா அது வந்து கட்டாயமா தோல்வி பெறும். அப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தோடு ஒரு பகை கிரகம் இருக்கும். அந்த பகை கிரக தொழிலை நாம தேர்ந்தெடுத்து செய்வதன் வாயிலாக மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா வெற்றி பெற முடியும். என்னுடைய அனுபவத்துக்கு நிறைய பேருடைய ஜாதகத்துல நான் சனிக்கேது பார்ப்பவர்களை நான் சொல்றதுனால அவளை என்ன தேடி வராங்களான்றது தெரியல, ஆனா அடிப்படையான உண்மை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சனியோடு இறைந்த கிரகங்களுடைய காரகத்துவ தொழிலை பண்ணணும். இப்ப ஒரு நல்ல கிரகம், இப்ப சுக்கரன் இணைஞ்சிருக்கிறது, இல்ல புதன் இணைந்திருக்கிறது, அல்லது குரு இணைந்திருக்கிறது சனியோடனா, அவா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்குறாளா பாக்கலையான்றதே அது அடுத்த பிரச்சனை. அவங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த கிரக சேர்க்கையோடு கேதுவோ செவ்வாயோ தொடர்பு பெறும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கையில தோல்வி ஏற்படுகிறது. அப்போ இந்த பகை கிரக தொழிலை எடுத்துக்கணும். அப்படின்னா என்னன்னா, சனியோடு செவ்வாய் சேருதுன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழிலான இயற்பியல், அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங், செங்கற்கள், இந்த மாதிரியான காரகத்தை எடுத்துக்கணும். சனியோடு கேது சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்துல மருத்துவம் படித்தவர்களாக இருப்பின் நல்ல பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேதுவுடைய தொழில் என்ன, சுகந்த பொருள் விற்பனை, ஆன்மீக பொருள் விற்பனை. ஏன்னா இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் தான் அதிகமா இங்க வந்துட்டே இருக்கும். சோ அதனால இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சனியோடு கேது சேர்க்கை பெற்றவர்களுக்கு வரம். ஒரு ஆலயம் போனா அற்புதமான தரிசனம் கிடைக்கும். கிட்டத்தட்ட விரக்தியினுடைய உச்சத்துல இருப்பாங்க, ஆனா ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக கிடைக்கும். அப்ப இங்க என்னன்னா, அந்த பகை கிரக தொழிலான ஆன்மீக தொழில் ஏதாவது ஒண்ணு கையில எடுத்துக்கலாம். லைக் ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும், ஒரு வாஸ்துவாக இருக்கட்டும், அல்லது வந்து கோவில்ல கட்டக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ தொடுக்கிற கோவில் மாலைகளாக இருக்கட்டும், அல்லது விபூதி குங்குமமாக இருக்கட்டும், இதை எடுப்பவர்கள் மட்டும் நல்ல பலனை பெறுகிறார்கள். ஆக
தொழில் நிர்ணயத்துல நாம பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் பகை கிரக தொழிலை நாம எடுத்துக்கணும். சரி, இந்த பரிகாரத்தை நாம எப்படி பண்ணலாம்? இப்ப வந்து சனியோடு இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது, இதை நாம எப்படி செய்யணும், என்ன விஷயத்த நம்ம பண்ணணும்னா, சனியோடு செவ்வாய் தொடர்பு பெற்றவர்கள் முடிந்தவரை வந்து மாமிச உணவை தவிர்த்து விட வேண்டும். ஏன் அப்படின்னா, போன ஜென்மால நிறைய உயிர்களை புசித்ததனாலதான் இந்த ஜென்மால இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி ஏற்படுது. அதிலும் இந்த சனி செவ்வாய் கிரகமைப்பு ஏற்படுத்தப்பட்டவர்கள் பெரும்பாலும் மாலை நேரத்துல அசைவ உணவுகளை அதிகமா உண்கிறாங்க. அது போல படுக்கை அறையிலே உணவு சாப்பிடுற பழக்கமும் அதிகமா இந்த நபருக்கு உண்டு. குப்பைகளை சேர்க்கக்கூடிய தன்மையிலும் இவர்கள் இருக்கிறார்கள். சோ இந்த கேட்டகரியில உள்ளவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, வாழ்நாள் முழுதும் ஒரு கடனாளி அப்படின்ற கேட்டகரியிலே இருக்காங்க. அப்ப நாம இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமையில செவ்வாய் ஹோரையில நாம காவல் தெய்வங்களை வழிபடணும். காவல் தெய்வங்கள் அப்படின்னா யாருன்னா, ஐயனார், கருப்பண்ண சுவாமி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் ஒவ்வொன்றுக்கும் எல்ல தெய்வங்கள் உண்டு. இந்த தெய்வங்களுக்கு அடிமையாகிறது உத்தம பலன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, பழனி முருகனை போல ஒரு தெய்வம் இந்த சனி செவ்வாய் கிரக சேர்க்கைக்கு வேறில்லை. அதனால இதுல மற்ற கிரகங்கள் தொடர்பாச்சுன்னா வேற வேற கடவுள்கள் வரும். சனி செவ்வாய்க்கு நான் குறிப்பா சொல்றேன், சனி கேதுவுக்கும் பழனி முருகன் தான் ஒரு சிறப்பான விஷயம். அங்கு இடும்பன் அப்படின்ற ஒரு சனிக்காரக தெய்வமும் செவ்வாய் அப்படின்ற ஒரு முருகப்பெருமானுடைய அம்சமும் அங்கு விளங்குகிறது. சோ இடும்பனை வழிபட்டு பழனி தண்டாயுத பாணியை நாம் வழிபடும் பொழுதும் அசைவத்தை நாம் அறவே துறந்து இந்த படுக்கை அறையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கங்கள், குப்பையை சேர்க்கக்கூடிய பழக்கங்கள், இது அனைத்திலிருந்தும் நம் விடை பெறும் பொழுது நம்மளுடைய பரிகாரங்கள் அற்புதமாக வெற்றி பெறுகிறது. சோ கடுமையா நான் பரிகாரம் செஞ்சு எனக்கு பலிக்கல அப்படின்னு நினைக்கிறவா என்ன செய்யறீங்க அப்படின்னா, முடிந்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கோசாலை, மலை மீது உள்ள தெய்வங்கள் அடிக்கடி தொடர்பு படுத்தி அங்க போய் தர்மத்தை பண்ணுங்க. ஒரு கோசாலை அப்படின்னா, கோசாலையில போயிட்டு இந்த செவ்வாய் ஹோரை பர்டிகுலரா வருது இல்லைங்களா, ஏன்னா சனியோடு செவ்வாய் தொடர்பானதுனாலதான் நமக்கு அந்த கிரக காரகம் வந்து நசிஞ்சு போயிருக்கு. ஒரு பகை கிரகங்கள் இரண்டும் இரண்டும் ஒன்றாக பார்த்துச்சுன்னா அந்த பாவ பலன்கள் ரெண்டு கிரகத்தாலையுமே தர முடியாது. அதனால வந்து இந்த கோசாலையை வந்து நம்ம பராமரிக்கிறது, சிவாலயத்துல போயிட்டு நம்ம நிறைய கைங்கரியங்கள் பண்றது, முருகப்பெருமானுடைய ஆலயத்தை நம்ம போய் சுத்தப்படுத்துறது, அது போல வந்து நல்ல வார்த்தைகளை பிரயோகம் செய்வது, ஆற்றங்கரை, குளத்தங்கரை இங்கெல்லாம் போயிட்டு நிறைய அன்னதானங்கள் கொடுப்பது, இதன் வாயிலாக இந்த செவ்வாய் சனி செவ்வாய் கேதுவினுடைய வீரியத்தை குறைக்கலாம். அதிலும் குறிப்பா நமக்கு தடைகள் இங்கு விலக வேண்டும் என்று நாம் விருப்பப்படும் பொழுது அந்த இடத்துல சந்நியாச ரூபமாக இருக்கக்கூடிய ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு நாம நிறைய தர்மங்கள் செய்வதன் வாயிலாகவும் நம்மால் நிச்சயமாக நல்ல பலனை அடைய முடியும். பரிகாரம் நீங்கள் செய்வதற்கு முன்பாக எந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்கிறோம், எதனால் பரிகாரம் செய்கிறோம், அந்த கிரக ஓரை அறிந்து பரிகாரம் செய்வதுதான் முழுமையான வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம கிரக ஓரை தெரியாம செய்யக்கூடிய எந்த பரிகாரமும் நமக்கு வெற்றி கொடுக்காது. ஏன் அப்படி, என்ன கிரக ஓரையில் அப்படி என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா, உதாரணமா ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் அந்த முழுமையான நாளிலும் அங்கு இருக்கிறது. அப்போ செவ்வாய் கிரகத்துக்கான அந்த பகை கிரகம் அந்த சனி ஹோரையிலேயோ அல்லது புதன் ஹோரையிலேயோ நாம கரெக்டா போயிட்டு வழிபடும் பொழுது அந்த நிமிடம் அங்க என்ன ஆகுது அப்படின்னா, பரிகாரம் வெற்றி அடைகிறது. சோ ஹோரை அறியாமல் செய்யக்கூடிய எந்த பரிகாரமும் நமக்கு பெரும்பாலும் வெற்றியை கொடுத்ததில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய ஜோதிட தகவல் உங்களுக்கு மிகுந்த சிறப்பான யோசனையையும், அதே சமயத்துல அடுத்து இப்படிதான் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டையும் உங்களுக்கு உருவாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் நாளை ஒரு ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற அற்புதமான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.